அனைவருக்கும் மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது மட்டும் இல்லாம நம்ம அசசி அதாவது டாக்ஸ் பேயர் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆனதுமான கூடுது. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், ஒரு 6 மாசம் தொடர்ந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை அல்லது நான் வந்து குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன், அந்த குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்க வந்து ஒரு 3 மாசம் தொடர்ந்து ஃபைல் பண்ணல, அல்லது காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிறவங்க ஒரு 2 குவார்ட்டருக்கு ஃபைல் பண்ணலை. ஸோ இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 6 மாசம் அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சஸ்பெண்ட் ஆகும். இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன பண்ணணும், அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா தே ஆர் நாட் ஏபிள் டு செல் எனிதிங், ஸோ அவங்க சேல் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்களோட அந்த ஜிஎஸ்டி நம்பர் அந்த 7 நாளைக்குள்ள அவங்க பண்ணலை அப்படின்னா அவங்களோட நம்பர் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும். இன்ஆக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகிடும். ஒன்ஸ் அவங்களோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜருக்கு 30 டேஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா ரிவோகேஷன் அப்படின்னு ஒன்று அப்ளை பண்ணும், ரிவோகேஷன் ஆஃப் கேன்சலேஷன் அப்படின்னு ஒன்று அப்ளை பண்ணும். அந்த ரிவோகேஷன் ஆஃப் கேன்சலேஷன் அப்ளை பண்ணி அந்த ரிவோகேஷன் ஆஃப் கேன்சலேஷனுக்கு அப்புறமா அதாவது ஃபைல்லாம் பண்ணதுக்கப்புறம் ரிவோகேஷன் கேன்சலேஷன் அப்ளை பண்ணி அந்த ரிவோகேஷனில் ஏதாவது டவுட் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது குறைஸ் இருக்குது அப்படின்னா அதில் அவங்க நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸுக்கு நம்ம திரும்ப ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்டிவுக்கு வரும். ஆனால் இப்போ நம்முடைய ஜிஎஸ்டி போர்ட்டல், இப்போ இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி போர்ட்டலில் இந்த மாதிரிலாம் டாக்ஸ் பேயர் கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதிய ஸ்கீம் மாதிரி அப்படின்னா அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபெசிலிட்டின்னு சொல்லலாம், ஒரு ஃபெசிலிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்ஸ் பேயர் 6 மாதம் ஃபைல் பண்ணக்கூடியவர் வந்து ஒரு 6 மாதம் தொடர்ந்து ஃபைல் பண்ணலை, அல்லது ஒரு 2 குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்க ஒரு 2 குவார்டர் ஃபைல் பண்ணலை அப்படிங்கிறப்போ அவருடைய ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சஸ்பெண்ட் ஆகி நிற்கும். அப்படி சஸ்பெண்ட் ஆகி நிற்கும் போது உங்களுக்கு ஒரு நோட்டீஸும் வரும். இந்த சஸ்பெண்ட் ஆன உடனேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 6 மாதத்தோட ரிட்டர்னையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைல் பண்ணுறீங்க. அந்த 6 மாதத்தோட ரிட்டர்னை வந்து வித் இன்ட்ரெஸ்டோ பெனால் லேட் ஃபீ இதெல்லாம் கட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 6 மாதத்தையும் தொடர்ந்து ரிட்டர்ன்ஸை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. அப்படி அந்த 6 மாதம் ரிட்டர்ன் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு 6 மாதம் ரிட்டர்ன்ஸும் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன ஆகும்னா ஆக்டிவ் வரும். உங்களோட சஸ்பெண்டான ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஆக்டிவுக்கு வரும். சார் இப்போ ஆக்டிவ் வரலை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்டிவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் திரும்ப யூசர் சர்வீசஸில் போய் நோட்டீஸ் ஆர் ஆர்டர் அதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதில் காமிக்கும் எந்த நோட்டீசஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ அதில் ட்ராப் ப்ரொசீடிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ அந்த ட்ராப் ப்ரொசீடிங் இனிஷியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு பட்டன் வந்து என்ன ஆகுதுன்னா எனேபிள் ஆகிடும். அந்த எனேபிள் ஆன பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், ப்ரொவைடட் நீங்கள் 6 மாதம் ரிட்டர்னையோ அல்லது 2 குவார்டர்லி ரிட்டர்னையோ நீங்கள் ப்ராப்பராக ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்படி ஃபைல் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ட்ராப் ப்ரொசீடிங் வந்து இனிஷியேட் ட்ராப் ப்ரொசீடிங் வந்து என்ன ஆகிடும்னா எனேபிள் ஆகிடும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ண உடனேயே உங்களுடைய ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் மறுபடியும் ஆக்டிவுக்கு வரும். சார் இந்த ஸ்கீம் ரொம்ப நல்லா இருக்கே, இது எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 1st December 2022 இருந்து தான் அப்ளிகபிள். சப்போஸ் நீங்கள் ஃபைல் பண்ண அந்த சஸ்பெண்ட் வந்து இந்த 1st December 2022 இருந்து ஏதாவது இந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீம்லேயே உங்களோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை ஆக்டிவ் பண்ண முடியும். சார் இல்லை இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பிஃபோர் டிசம்பருக்கு முன்னாடி ஆயிருக்கு, பிஃபோர் 1st December 2022 முன்னாடி ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் நார்மல் ரெகுலர் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் ஃப்ரம் 1st December 2022 இருந்து மட்டுமே இந்த ஃபெசிலிட்டி வந்து உருவாகிருக்கு, அதுக்கு முன்னாடி அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிள் இல்லை. உண்மையாகவே இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ரொம்ப
யூஸ்ஃபுல்லான ஸ்கீமும் கூட. ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நாளை புதிய தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.